ஹாய் டோவால், வெல்கம் டு அவர் சேனல். நீங்கள் வெயிட் பண்ணிகிட்டு இருந்த நெக்ஸ்ட் வீடியோவுக்கு இப்போ நம்ம வந்துட்டோம். நான் சென்னையிலேருந்து ஊருக்கு வந்துட்டேன். ஸோ இப்போ நம்ம வந்து நம்ம லேப்டில் என்னென்ன நடந்திருக்கு அப்படின்றது தான் பார்க்க போகிறோம். வீடியோ நல்லா இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், ஏன்னா நம்ம ரொம்ப நாள் கழித்து வீடியோ எடுக்கிறதுனால நிறைய அப்டேட்ஸ் நடந்திருக்கு. ஸோ எல்லாமே நிறைய இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. புது புது புறாலாம் முட்டை விட்டுருக்கு. ஸோ நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் இருக்குது. ஸோ வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் பெல் ஐக்கான் இருக்கும், அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஃபஸ்ட்டு வந்து இந்த புறாவும் ப்ளஸ் இந்த பிளாக் ஃபெதர் இருக்குல்ல, இது ரெண்டும் ஒன்றா பேர் சேர்ந்துருச்சு. இது ரெண்டும் அந்த பிளாக் ஃபெதரோட சிக்ஸ் ரெண்டும் ஒன்றா பெருசாக வளர்ந்து இந்த பிளாக் ஃபீமேல், இந்த ஒயிட் அண்ட் பிளாக், இது வந்து மேல். ஸோ இது ரெண்டும் ஒன்றா ஜோடி சேர்ந்துருச்சு. அப்புறம் இந்த ப்ரௌனோட ரெண்டு சிக் வந்து கம்ப்ளீட்டாக வளர்ந்து வெளியில் வந்துருச்சு. ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக ரொம்ப லென்த்தியான வீடியோவாக தான் இருக்கும். ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள், ஏன்னா எப்போ எந்த அப்டேட்ஸ் வரும்னு சொல்லிட்டு தெரியாது. ஏன்னா நான் ஸ்டார்டிங்லேருந்து போகிறேன், எப்போ இன்ட்ரெஸ்டிங்கான அப்டேட்ஸ் வரும்னு தெரியாது. ஸோ ஃபுல்லாக பாருங்கள், நிறையா நடந்திருக்கு. ஸோ இது வந்து அந்த ப்ரௌன் பேரோட ரெண்டு சிக்ஸ். ஸோ அதில் ஒன்று இது வெளியில் மலையில் நனைஞ்சனால இப்படி இருக்குது. இது வந்து நல்லா காஞ்சிருந்துச்சுன்னா கலர் நல்லாயிருக்கு, ப்ரௌன் வித் ஒயிட் சூப்பராக இருக்குது. ப்ளஸ் இது வந்து இதுவும் சூப்பராக இருக்குது. இது அதோட பார்ட்னர். அடுத்து வந்து இந்த புறா வந்து இந்த கர்ணப்புறாவோட தானே ஜோடி சேர்ந்துருந்துச்சு. ஸோ இப்போ வந்து இது வந்து இதோட சிஸ்டர், இது இதோட அடுத்த ப்ரீட் இறங்கின, இது கூடயே ஜோடி சேர்ந்து அது ஒரு முட்டாரை வச்சுருக்கு. அப்புறம் இந்த புறா வந்து ரெண்டு மூணு சிக்கு எடுத்ததில் ஒரு சிக்கு மட்டும் மிஸ் ஆகிடுச்சுல. ஸோ இதோட பார்ட்னர் மட்டும் மிஸ் ஆகிடுச்சு. அப்புறம் மாற்றி வச்சு வளர்ந்ததில் வந்து ஒன்று வந்து இதோ இருக்குது பாருங்கள், இது வந்து நல்லா சூப்பராக வளர்ந்துருச்சு. ஓரளவு ஃபுல்லாக வளர்ந்து நிற்கிது. பின்னாடி நிற்கிறது வந்து கர்ணியோட சிக்கு. ஸோ அதுக்கெலாம் நம்ம அடுத்து போவோம், லைன் பை லைனாக ஒன்றா பார்த்துட்டு போயிட்டுருப்போம். நெக்ஸ்ட்டு நம்ம வந்து இந்த கர்ணப்புறா பேர் இருக்குல்ல, ஸோ இது வந்து ஒரு முட்டை நம்ம வச்சுட்டு போனோம்ல, அந்த ஒரு சிக்கு வந்து பொறிச்சிருக்கு. அப்பா இதை பார்த்தோன்னே எனக்கு கல் விட்டுருச்சு, நான் பாம்புன்னு நினச்சி பயந்துட்டேன். ஒரு சிக்கு காணும்னு சொல்லிட்டு நான் இந்த கள்ளிப்பட்டியை பின்னாடி மேலே உள்ள டாப்பில் உள்ள ஒரு கள்ளிப்பட்டியை தூங்கினா அதில் சரியான சம பெரிய பூரா ஒன்று. அதை பார்த்தோன்னே எனக்கு அப்பையும் சரியான சிக்கமாகிடுச்சு. ஸோ இந்த சிக்கு என்ன கலர்னு தெரியல, ப்ரௌன் கலர் கலந்து வரும். ஸோ கர்ணப்புறா கிராஸ் ஃப்ளிப் அடிக்க கூட சான்ஸ் இருக்குது, பார்ப்போம். ஒரு சிக்கு தான், இன்னொரு சிக்கில் வந்து இன்னொரு முட்டையில் வந்து சிக்கு இல்லைன்னு சொல்லிட்டு அதை நம்ம தூக்கி போட்டாச்சு. அப்புறம் இந்த பாக்ஸில் இருந்த இந்த ரெண்டு புறா, இது ரெண்டும் ரெண்டு முட்டை விட்டுருந்துச்சு. அது தலை சுற்று உள்ள புறா. ஸோ அது அப்படியே இது இப்போ கரெக்டாக பறக்குது, நல்லா பறக்குது, ஆனால் தலை சுற்று அப்படியே தான் ஓரளவு இருக்குது. இதுங்க ரெண்டும் சேர்ந்து ரெண்டு முட்டை வச்சதில் ரெண்டு முட்டையும் சரியில்லை, ஆனால் இது இப்போ முட்டை வச்சு இப்பயும் திரும்ப முட்டைக்கு துரத்திட்டுருக்கு. ஸோ இப்போ முட்டை வச்சுச்சுன்னா அது கரெக்டாக இருக்கும். இது வந்து அந்த ப்ரௌனோட போன தடவை பொறிச்ச புறா சிக்கு. இது நல்லா இப்போ ஓரளவு வளர்ந்துருச்சு. அப்புறம் இது அந்த பறவைப்புறா காணா போச்சுல, அதுங்களோட ரெண்டு சிக்கு, எல்லாம் நல்ல ரெண்டு சிக்கு, நல்ல தரமான சிக்கு தான் ரெண்டுமே. ஆனால் சரியான புண்ணாக இருக்குது, கண்ணில் எங்கே பார்த்தாலும் ஒரே புண்ணாக இருக்குது. இதெல்லாம் விட இன்னொரு ஒரு கொடுமை என்னென்னா, கர்ணப்புறா இன்னும் சரியான கோளாறாக இருக்குது. ரெண்டு சிக்கில் ஒரு கர்ணப்புறா சிக்கு. இதுக்கு அந்த சைடு கண், நான் வீடியோவில் கூட காமிக்க விரும்பல, ஏன்னா அந்தளவு மோசமாக இருக்குது. ஆனால் சிக்கு ஓரளவு ஆக்டிவாக இருக்குது. நாளையிலேருந்து இதுங்களுக்கெல்லாம் ட்ரீட்மெண்ட் பண்ணணும். இன்ட்ரெஸ்டிங் அப்படிலாம் சொன்னால, அதில் இதுவும் ஒரு இன்ட்ரெஸ்டிங். இது வந்து முட்டை வச்சிருச்சு, ரெண்டு முட்டை வச்சிருக்கு, ரெண்டு முட்டையிலும் கரு உருவாயிருக்கு. நான் முன்னாடியே சொன்னேன்னா அந்த ஆண் புறா தான் சரியில்லைன்னு சொல்லிட்டு. ஸோ அந்த மாதிரி நம்ம கெஸ் பண்ண மாதிரியே இது வந்து நம்ம அந்த கோவில் புறா கலரில் இருக்கும்ல, இது கூட சேர்ந்தது முட்டை வச்சிருக்கு. இது அடை காத்துட்ருக்கு, ரெண்டு மாற்றி அடை காத்துட்ருக்கு. அப்புறம் இது கூட அது ஜோடி சேர்ந்துருந்துச்சுல, இந்த புறா தான் அதோட ஃபீமேலாக இருந்துச்சு, இந்த புறாவோட ஜோடியாக இருந்துச்சு. ஆனால் இப்போ வந்து இந்த ஃபீமேல் வந்து இது கூட ஜோடி சேர்ந்துருச்சு, ஏன்னா இதோட பறவைப்புறா காண போனனால இதுங்க ரெண்டும் ஜோடி சேர்ந்துருச்சு. ஸோ இதுவுமே அந்த ஹோமருக்கும் பறவைக்கும் அறங்கின சிக்கு தான், இதுவும் ஒரு நல்ல சிக்கு தான். அதுங்க ரெண்டு ஜோடி சேர்ந்தால் கூட ஓரளவு ஓகே தான். அப்புறம் இந்த புறா வந்து இந்த ஒயிட் பேரோட ஒரு சிக்கு, இது சிங்கிளாக பொறிச்சு இதில். ஸோ இதுங்க ரெண்டோட பிரதரா சிஸ்டரான்னு தெரில, அது பிரதர் தான் நினைக்கிறேன், மேபி இருக்கலாம். அப்புறம் இதுங்க வந்து காணாம போய் திரும்ப வந்து
சக்ஸஸ்ஃபுல்லாக எக் வச்சிருச்சு கூடு கட்டி. ஸோ இது ரொம்ப நல்ல விஷயம், ஏன்னா இது நம்மளோட லக்கி பார். இது நம்ம அந்த பிளாக் ஃபீமேல் சூப்பராக இருக்குது, இது ஹெட் ஷேக் கூட ஆகும். அப்புறம் இந்த ப்ரௌன் ஃபெதரு அது சூப்பராக இருக்குது. இதுவும் நம்மளுக்கு ஒரு பெரிய பேட் நியூஸ் எனக்கு. ஆனால் சரியான நான் இந்த ஊருக்கு வந்தோடனே நான் ஒன்று மட்டும் பார்க்கணுன்னு நினச்சி புறா கொண்டு வரப்போ இதுங்களோட ஒரு சிக்கு இருந்துச்சுல இந்த பிளாக் அண்ட் ஒயிட்டு, அதை தான் நான் பார்க்கணுன்னு நினச்சேன். அதை நான் எதிர்பார்த்து வந்தேன். அது அந்த சிக்கு வந்து எந்தளவு வளர்ந்துருக்கு, ஏன்னா நான் ஃபஸ்ட்டு தடவை வரப்பே செம்ம பெருசாக இருந்துச்சு. ஸோ இந்த தடவை அது எந்தளவு வளர்ந்துருக்குன்னு சொல்லிட்டு பார்க்கலான்னு அவளோட வந்து வீட்டில் வந்து கேட்டாக்கா அந்த புறா வந்து நாய் பிடிச்சிருச்சின்னு சொல்கிறாங்க. ஏன்னா அது நல்லா வளர்ந்துட்டு வெளியிலலாம் வந்துருச்சு போல், அதனால் செம்ம குண்டாக இருந்துச்சு. நாய் வந்து சாப்பிட்ருச்சான், ஸோ வேஸ்ட், செத்துடுச்சு, அது யூஸ்லெஸ் ஆகிடுச்சு. இது வந்து அடுத்த முட்டை வச்சுருக்கு ப்ரௌன் பேரு. அப்புறம் அதுங்களோட ரெண்டு சிக்கு வந்து தோருக்கு. அப்புறம் அதுக்குள்ள அந்த பிளாக் ஃபெதர் ஒரு முட்டை வச்சுருக்கு. அப்புறம் அதுங்களோட ஃபேமிலி தோருக்கு. இது வந்து அந்த கர்ணபுராவோட அந்த சிங்கிள் சிக்கு இது, ஏன்னா இது கூட தான் பார்ட்னர் பொறிக்காமல் இது சிங்கிளால் வந்தது. ஸோ இது மட்டும் சிங்கிளாக அது இருக்குது. இதுக்கு வந்து அந்த பிளாக் ஃபீமேலை நம்ம ஜோடி போட்டுடலாம் எதுனா இதை. ஸோ இதை நம்ம ஜோடி போட்டுடலாம். மற்றபடி இந்த கர்ணபுராவும் முட்டை விட்டுருக்கு. அதுங்களோட ரெண்டு சிக்கில் ஒரு சிக்கு இது. ஸோ இது ஓகேவாக இருக்கு ஓரளவு, இதுக்கு பிரச்சனை இல்லை. நான் அந்த ஒரு சிக்குக்கு தான் கண்ணு ரொம்ப பிரச்சனையாக இருக்குது. நாலுலேருந்து மார்னிங் அப்டேட்ஸ் வரும். ஸோ நாலுலேருந்து மார்னிங்கில் நிறைய வீடியோஸ் எடுப்பேன். கர்ணபுராவெலாம் எடுத்துகிட்டு போய் ஃப்ளிப் அடிக்க விட்டு ஒரு வீடியோ எடுக்கலான்ட்டுருக்கேன். அதுக்கப்புறம் மட்டும் நம்மளோட புறாவை ரொம்ப லாங் டிஸ்டன்ஸ் எடுத்துகிட்டு போயிட்டு அதையும் ஒரு வீடியோவாக எடுத்துகிட்டு வரலான்ட்டுருக்கு. இந்த மாதிரி நிறைய பிளான்ஸ் இருக்குது. ஸோ முடிஞ்சால் ஒன்று ஒன்று எல்லாத்தையும் எக்ஸிக்யூட் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஆல் கீப் சப்போர்ட் காய்ஸ். நான் சொன்னேன் அந்த கர்ணபுரா, ஸோ அதுவும் அது கூட இது கூட ஜோடி சேர்ந்துருக்கு, அது கூட ஜோடி சேர்ந்துருக்கு. அதுவும் பார்க்குது பாருங்கள், இது சவுண்டோடவும் ஓகே. கொஞ்ச நேரம் நம்ம நம்மளோட பிஜியனோட ஆக்டிவிட்டீஸை வாட்ச் பண்ணுவோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாய், டேக் கேர், ஆல் கீப் சப்போர்ட் காய்ஸ்.